ஹலோ, ஆ சொல்லுண்ணா. பெட்டியாடா? பொட்டியா வந்துருக்கேன். சரி, எங்க இருக்க? அண்ணா நகர். அண்ணா நகரா? அண்ணா நகர் வாண்ணா. ஒட்டச்சத்திரம் வந்து. என்னது ஒட்டச்சத்திரமா? ஆ நீ என்ன பண்றீங்க? ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இயக்குனர் சுந்தசி இயக்கத்துல வெளியே கலகலப்பு பார்ட் 2. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் 2012 ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு ஃபேமிலி ஃபன் ஓரியன்டா படம் வந்து முழுக்க முழுக்க இருந்திருக்கும். ஸோ இந்த படமும் வந்து அது பஞ்சம் இல்லாத ஒரு கதைக்களம் அமைச்சிருக்காரு இயக்குனர். ஸோ இந்த படத்தில் லீட் ரோலாக பண்ணியிருக்காரு ஜெய், ஜீவா அண்ட் இவங்களுக்கு பேர பண்ணியிருக்காங்க நிக்கி கல்ராணி அண்ட் கேத்ரின் தெரேசா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பார்த்த பாதி பேர் வந்து இதில் வந்து நிறைய பேர் கேரக்டர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து இதுலேயும் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு சில பேர்ல மர்ச்சி சிவா ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ புதோ ஒரு டைலாக் கொடுத்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட வந்து கோபம் வர மாதிரி வந்து அந்த சுச்சுவேஷனை மாற்றக்கூடிய ஒரு வளர் படைத்தவர். ஸோ அந்த கதைக்களத்துக்கு வந்து எந்தெந்த இடத்துல கோபம் வர மாதிரி காமெடி பண்ண முடியுமோ அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்லாம் எந்த அளவு சீரியஸாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸ் எங்கடா இருக்குது இந்த படத்தில், ஃபுல்லாமே காமெடி தானே அப்படின்னு சொல்லுவீங்க. படத்தில் வர எல்லா கேரக்டருமே வந்து ஸோ சீரியஸாக பண்ணுற எல்லா விஷயமே வந்து காமெடியாகவே இருக்கும். ஸோ குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அங்கங்கே ஒரு ஸ்பார்க் இருக்கும் காமெடிக்கல் பார்க்குற எலமெண்ட்ஸ். ஸோ அந்த காமெடியான எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக வந்து ஒரு கிளிம்ஸில் முடியும். ஸோ செகண்ட் ஹாஃப் நகரும் போது லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து யாரும் மறந்துடக்கூடாது. படம் பார்த்துட்டு வெளியே போகிறவங்களுக்கு அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு காமெடி லாஸ்ட் இருந்ததோ அதேமாரி ஒரு காமெடி எலமெண்ட் செகண்ட் பார்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ பார்த்துட்டு வரவங்களுக்கு என்னடா அது படம் பார்த்துட்டு காமெடியாக ஃபன்னோடவே வெளியே வந்துட்டோமே, என்னடா சிரிச்சிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் 4 சாங்ஸ் இருக்குது. அந்த 4 சாங்ஸில் வந்து ஒரு சாங் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். பட் பார்க்குறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கேட்குறதுக்கு கொஞ்சம் கம்மியான இம்பாக்ட் தான் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது படம் வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியண்டடாக ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்காரு படத்தோட இயக்குனர். ஸோ இந்த படத்துக்கு நவரச பற்றி சார்பாக நம்ம இதுக்கு கொடுக்க போகிற ரேட்டிங் 2.9. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் வேணால் செவிக்கு காது கொடுத்து எல்லாம் கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பேசிகிட்டு இருந்ததுக்கு பிடிச்சிருந்தது லைக்கும் பண்ணி விட்ருங்க. ஸோ அதேமாரி சேனல் வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஹேமந்த் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நவரச பற்றி.